எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் ஒரு பெரிய தேங்க்யூ, பிகாஸ் நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி ரிவ்யூவர்ஸ் மேலே வந்து கொஞ்சம் டென்ஷனான நான் தப்ப தப்பாக கொடுக்குறாங்களேன்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணேன். பட் உண்மையிலே வந்து ஒரு நல்ல கண்டென்ட் வந்தால் நீங்கள் அதுக்கு நல்ல ரிவ்யூ பண்ணுங்க சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் வந்து சில பேர் இருந்தாங்க, பட் அட்லீஸ்ட் 99% வந்து நீங்கள் எழுதும் போது நீங்கள் அந்த கிளைமேக்ஸை வந்து சொல்லாமல் எழுதியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் சில பேர் இருந்தாங்க அந்த கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ணிட்டு அப்போ எங்கள் படம் பார்க்கறதுல வந்து ஒரு அர்த்தமே இருக்காது படம் பார்க்கும்போது. பட் அதுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ தயா சார். ஐ திங்க் அவங்க சொன்ன மாதிரி என்னால் அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடிஞ்சுன்னா பிகாஸ் அந்த ஸ்பேஸ் அந்த கேரக்டரைசேஷன் நீங்கள் அப்போ எழுதுதீங்க. ஸோ அப்போது அந்த எழுத்துனால தான் வந்து என்னால் அந்த ஸ்பேஸ் கிடச்சிச்சு எனக்கு நடிக்கிறதுக்கு. அண்ட் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா இந்த இந்த ஒரு 1 month ஐ திங்க் நான் சென்னையில் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எல்லாரும் கூட உங்கள் மீட் பண்ணி எல்லாரும் ஜென்ரலாக ப்ரெஸ் மீடியா நிறைய மிங்கிள் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் உங்களை மிஸ் பண்ணுறோம் தமிழ் சினிமாவில். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு என்கரேஜிங்கான ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்துலேருந்து வந்து நான் ரிவ்யூஸ் படிக்கும் போது சார் சொன்ன மாதிரி அவ்வளோ பேர் அவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாங்க என்னை பற்றி. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அட்லீஸ்ட் ஓகே நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஒன்றும் நம்மளை மறக்கலன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வந்துச்சு. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ். ஐ திங்க் யூ கேன் பி வெரி ப்ரவுட் ஆஃப் வாட் யூ டன். ஐ திங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து அது ஐ டோன் பத்த கலெக்ஷன்ஸ் ஆன் தட், பட் இட்ஸ் வெரி குட் ஃபிலிம் அண்ட் மனசில் வந்து நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம். நம்ம ஜென்ரலாக ஒரு படத்தில் நடிக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நீ நல்லா நடிச்சிருக்கேன் ஆனால் படம் ஓகே தான் இருக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து என் குரூப்பில் பார்த்த எல்லாருமே வந்து படமே ரொம்ப நல்லா இருக்கு, அதில் நீயும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். சரிங்க சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் அஸ் லுக் லைக் பெயிண்டிங். சரிங்க சார், அழகாக காட்டியிருக்கீங்க என்னெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னை யூஸ்வல் இந்த விளக்கிறமாக பார்த்து 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 எனக்கே போர் வச்சுச்சு. இப்போ இந்த ஷார்ட்லலாம் வந்து ஒரு சின்ன அந்த ரொமான்ஸ் இருந்தால் சரி ஒரு அந்த காதல் அதெல்லாம் ரொம்ப அவ்வளோ அழகாக நீங்கள் காட்டினீங்க. ஸோ அதுக்காக தேங்க்யூ. தேங்க்யூ சார்லி சார் ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் டேட் அந்த இந்த மூவி. நீங்கள் ரொம்ப அழகாக நடிச்சு. ஐ திங்க் ஐ வாஸ் ஃபீடிங் ஆஃப் யுவர் எனர்ஜி டு கிவ் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ. ஐ மீன் கேம் ஒர்க் ஈக்குவலி. அண்ட் ஈஸ்வரி மேம் அண்ட் சந்தோஷ் போத் அவங்க வந்து சச் அமேசிங் ஆக்டர்ஸ். பிகாஸ் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் டயலாக் இல்லாத எப்போ நீங்கள் ரியாக்ட் பண்ணும், பட் அவங்க கேரக்டர் டயலாக் சொல்கிறது நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அவங்க அழகாக நடித்தாங்க. அந்த நடிச்சுக்காக எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிச்சு ரியாக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் த ஹோல் டீம் சாம் ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஹீரோஸ் ஆஃப் த ஃபிலிம் சொல்லலாம். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க படம் பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி பண்ணியிருக்காருன்னு. இந்த இடத்துல வந்து 2-3 பேர் எனக்கு தேங்க் பண்ணோம். எனக்கு வந்து அந்த மேக்கப் பண்ண ரமேஷ் அண்ணா அங்கே இருக்காரு, அவர் இல்லாமல் வந்து நான் இல்லை. அதுக்கப்புறம் என் ஹேர் டிரெஸ்ஸர் ஸ்ரீதர், என் அசிஸ்டன்ஸ் பிரபு அண்ட் சோனி அண்ட் என் வண்டர்ஃபுல் மேனேஜர் பிரவீன் அவரும் எங்கேயும் இருக்காரு, அவர் எப்பவுமே வரமாட்டார் நேரில். ஸோ இவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ பிகாஸ் இவங்களெல்லாம் நான் இல்லை. அண்ட் தேங்க்யூ டு த ஹோல் டீம் ஃபார் எக்ஸெக்டிமி சென்ட்ரன் யாசர் ஆல் ஆஃப் யூ டன் சச் அமேசிங் ஜாப். பிரீத்தி தேங்க்யூ ஃபார் எடிட்டிங். அண்ட் இந்த தேங்க்யூ மெயினாக வந்து உங்களுக்காக தான், எங்களுக்காக கிடையாது. நாங்கள் நிறையா உள்ளுக்குள்ளே பேசியாச்சு தேங்க்யூன்னு. இந்த தேங்க்யூ மெயினாக உங்களுக்காக ஒரு நல்ல படம் தான் நீங்கள் நல்லா அதை ரிவ்யூ பண்ணி அந்த மக்கள்கிட்ட போய் சேர்த்துருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் ஃப்ரம் வாட் தயா சார் டோல்மி டெய்லி டே டு டே வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அது உங்கள் ரிவ்யூஸ் தான். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியுது உங்கள் ரிவ்யூஸ் எவ்வளோ மக்கள் வந்து மதிக்கிறாங்கன்னு. ஸோ நீங்கள் எழுதும் போதும் கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் நீங்கள் வந்து யோசிச்சு எழுதுனா இந்த மாதிரியான மற்ற படமும் வந்து நல்லா வளரும், நம்ம இண்டஸ்ட்ரியும் நல்லா வளரும். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த படம் எவ்வளோ தூரம் வெற்றியாகுதுன்னா நல்ல படம்ன்றதுக்கு காரணம் மட்டும் கிடையாது, நீங்கள் எழுந்த ரிவ்யூஸ்னாலேயும் தான். அண்ட் நிறைய ரிவ்யூஸ் நானும் படித்தேன், எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது. ரொம்ப ஒரு ரேர் இது மாதிரி ஒரு படத்துக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் டு தயால் சார் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் தேங்க்ஸ் டு வரு மேம் எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு. பிகாஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் தெரியும் அது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறது அப்படின்றது. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ் பிரதாப் அண்ட் மனோஜ், ரொம்ப நன்றி. அண்ட் சரியன் சாரோட ஒர்க்லாம் பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ண விஷயம் தான் அவர் சொன்னது, ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்தது. எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல் அண்ட் எடிட்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. தேவையான ஷார்ட்ஸ் மட்டும் தான் வச்சாங்கன்னு சொல்லி இப்போ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. ஸோ அது மாதிரி எல்லாமே இந்த விஷயத்தில் வந்து இந்த படத்தில் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. லைக் யாசரோட சின்ன ரோலாக இருக்கட்டும், இல்லைனா சென்ட்ராயனோட ரோலாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. லைக் சார்லி சார், ஈஸ்வரி ராவ் மேம், மனோபாலா சார், எல்லாமே வந்து என்னென்ன லைக் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியுமோ அவளை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மொத்தமாகவே பேக்கேஜாக ஒரு ஹெல்த்தியான மூவியாக எனக்கு தெரிஞ்சுது. இங்கே முக்கியமாக நான் இங்கே தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா,
நிறைய படங்கள் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதே நிறைய நம்பிக்கையோடு நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த படம் பண்ணும்போது அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணும்போது வெற்றியோ தோல்வியோ நிறைய விஷயத்தை தாண்டி வரும். ஆனால் எங்கேயோ அந்த தோல்வி வரும்போது நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு டவுட் வந்துடும், சரி மேபி நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா, இல்லை தப்பான பாதையில் போகிறோமா, இல்லைனா வேறு வழி இல்லாமல் இதிலே மாட்டிகிட்டு இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் மறுபடியும் பண்ணும்போது நல்ல ரிவ்யூஸ் என்னை பற்றி நான் படிக்கும்போது அப்போ தான் மறுபடியும் எனக்கு நம்பிக்கை பிறக்குது. ஸோ தேங்க்ஸ் டு யூ, ரொம்ப நன்றி அது எனக்கு அந்த நம்பிக்கையை மறுபடியும் கொடுத்ததுக்கு. அண்ட் இது தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும். லைக்கணும் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருடைய, இப்போ ஈஸ்வர்யா மேம் கிட்டேருந்து ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணேன் படம் பார்க்கும்போது, வரும் மேம் கிட்ட ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணேன், என்னென்னா ஒரு விஷயத்தை உள்வாங்கி எப்படி பண்ணுறாங்க, லைக்கணும் எப்படி பிரதிபலிக்கணும்னா, டைரக்டர் சார் என்ன சொன்னார், எனக்கு என்னென்னா என்னோடய விஷயம் மட்டுமே எல்லாமே லைவாக பேசுகிற மாதிரி இருக்கும், நான் பேசுகிறது மட்டும் வெறும் லைக் தத்துவமாகவும் மெட்டஃபாரிக்கலாகவும் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதை நான் மேட்ச் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து லைவாக காட்டுறதுக்கு நான் ரொம்ப போராட்டப்பட்டேன். பட் ஆனால் எனக்கு லைக் நெக்ஸ்ட் படத்தில் வந்து நான் என்ன பண்ணும் அப்படின்றத வந்து நான் இந்த படத்தில் நிறைய பேர் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் டு யூ அண்ட் அந்த நம்பிக்கை நீங்கள் மறுபடியும் கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் அகெயின். நல்ல படங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குன்னு இந்த படம் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல நான் பயப்படவே மாட்டேன். ஸோ ஐ எம் ரெடி டு ஒர்க் வித் நியூ கமர்ஸ். நிறையா ப்ரொடியூசர், புது ப்ரொடியூசர்ஸ் வந்தாலும் நிறையா நடுவில் பயந்துட்டேன் நிறைய படங்கள் பண்ணிவிட்டு. ஏன்னா சில நேரத்தில் எப்படி பேசுவோம்னா, இவர் இந்த மாதிரி படம் மட்டும் தான் பண்ணுவார், இல்லை மாதிரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்ணுவார், இல்லைனா இவருக்கு பிஸ்னஸ் இல்லை அப்படிலாம் டாக் வந்திருக்கு. பட் இந்த மாதிரி படங்கள் வந்து மறுபடியும் எனக்கும் சரி, என்ன மாதிரி வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்க்கும் சரி, வளர்ந்து வர டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஸோ அந்த நம்பிக்கை உண்டாகிறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் எழுதுகிற ரிவ்யூஸும் நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் தான். ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். அண்ட் குண்டால் பாவம் கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு படம் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் டு த டீம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அவசரமாக ஏர்போர்ட்டில் போய்கிட்டு இருந்தேன், சார்லி சார் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டார். இல்லை சார், நான் கேகே நகரில் இருக்கேன் அப்படின்னா, யோ இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கா இல்லையா, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னாரு. எனக்கு அந்த மாதிரி பொது வெளி அக்கௌண்ட் எங்கேயுமே கிடையாது, ஆனால் அவைகளையெல்லாம் மிஞ்சும் வண்ணம் என்னுடைய தமிழ் ஊடகத்துறையும் தமிழ் பத்திரிகை துறையும் தான் என்னுடைய நிரந்தர அக்கௌண்ட். உங்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் நினைக்கக்கூடிய என்னுடைய எண்ணங்களை உடனடியாக நீங்கள் தான் எங்களுக்கு பிரதிபலிக்கிறீங்க, மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு காலங்காலமும் நான் நன்றி சொல்லணும். எல்லா உணர்வுமே வெளியிருந்து வரும். ஒருத்தர் அடிச்சுட்டா சார் வலிக்குது, அதனால் வேதனை. சார் சாப்பாடு போட்டார், சாப்பிட்ட திருப்தி. எல்லா உணர்வுமே வெளியிருந்து தான் வரும். ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் உள்ளிருந்து வெளியே வரும், அது நன்றி உணர்வு. அதனால் இது ஒரு தெய்வாம்சமான உணர்வு. இத்தனை ஊடகத்துறையும் இத்தனை பத்திரிகையாளர்களும் இத்தனை நண்பர்களும் இத்தனை ஆதரவு கொடுத்து எழுதியதற்கு நாங்கள் நன்றி அப்படிங்கிறது எங்களுடைய உணர்வோடு இருந்தாலும், அதையும் தாண்டி நல்ல படம் வீணாயிடக்கூடாது, நல்ல படத்தை வந்து மக்கள் பார்க்காம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத இத்தனை, அதாவது தமிழ் ஊடகத்துறையும் தமிழ் பத்திரிகை துறையும் தலைநிமிர செய்ய ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு ரிவ்யூல கூட இந்த படத்துடைய கிளைமேக்ஸை குறிப்பிட்டு சொல்லவே இல்லை சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களுக்கு நாங்கள் இந்த யூனிட் அத்தனை பேரும் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். அது தெரிஞ்சுட்டா சுவாரஸ்யம் போயிடும். இந்த ஃபில்மே வந்து யூஸ்வல் தமிழ் சினிமா மாதிரி ஆரம்பிக்காது. என்னங்க மெதுவாக இருக்கிற மாதிரி இருக்கு இந்த பேட்டர்ன். அப்படி இந்த படைப்பாளி மற்ற தமிழ் படைப்பாளிகளை மிஞ்சும் வண்ணம் அழுத்தமாக பதிவு செய்ததற்கு முக்கியமான காரணமே இந்த வே ஆஃப் ஃபில்ம் வந்து இப்படித்தான் ஸ்லோவாக அப்படி போய் செகண்ட் ஹாஃபில் லெஃப்ட்டு ரைட்டு எந்த பக்கமே திரும்ப முடியாத அளவுக்கு அப்படி பிடிச்சி வச்சிருந்தார் தலை சிறந்த இயக்குனர் தயால் பத்மநாபன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து இந்த கேரக்டர் வந்து சென்ட்ரா என்ன பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்தார் சாரு. சரி சென்ட்ரா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு மேனேஜர் குமார் சார் வந்து எனக்கு பேசினாங்க. சார் இந்த மாதிரி ஒரு படம் சார் நீங்கள் பண்ணணும்னு டேரக்டர் சொல்கிறாங்க சார் அப்படின்னாங்க. நான் சொன்னோன்னே அவர் சொன்னார், சார் நான் கேட்டேன் இந்த படத்தில் எத்தனை நாள் வரும், எத்தனை சீனு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் ரெண்டு சீன் தாங்க வரும், ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வேலை வரும் அப்படின்னாங்க. ஏங்க அப்படிலாம் நான் பண்ண மாட்டேங்க, தப்பாக இருக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, நானே முடிந்த நல்லா போயிட்டுருக்கேன், இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் நடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் நான்.
நம்மளே சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் குமாரன் விடல, திருப்பி வந்தாரு. சார் டேரக்டர் சார் வந்து உங்களைதான் சார் கேட்டாரு, எப்படியா நடிங்க சார், நல்ல ரோல் சார், மிஸ் பண்ணியதாங்க சார். அப்புறம் அதுக்கப்புறம் யோசிச்சேன், நான் ஒரு சம்பளம் பேசினேன், பேசி அதெல்லாம் கொட்ட கட்டா விட்டாங்க. ஆனா அந்த போன் நான் எடுக்கல, நான் வேற மாதிரி சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காதுனே சத்தியமா சொல்றேன். ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பேன் நான். அண்ணாகுமார்னே நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னே, இது கொண்டாள் பாவம், மிக அற்புதமான எனக்கு ரோல்ண்ணே. கடவுள் எனக்கு இதுக்கப்புறம் அந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. மிக பிரமாதமா டைரக்டர் சார் வந்து எனக்கு வேலை வாங்கி இப்படிதான் நடிக்கணும், இப்படிதான் நீங்க ரியாக்ஷன் வைக்கணும் சொல்லி சூப்பரா சொல்லி கொடுத்து நல்லா வேலை வாங்கினாரு. அவர் சொன்ன மாதிரி நான் நடிச்சிட்டேன் நானு. ஆனா படமா பார்க்கும் போது மிக பிரமாதமான படம், எவ்வளவு பெரிய ஒரு படம், இந்த மாதிரி பெரிய படத்துக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. டைரக்டர் சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நான் இந்த நன்றியை என்னைக்கு நான் வச்சிருப்பேன் சார், நான் என்னைக்குமே இருப்பேன் சார். அது மாதிரி ப்ரொடியூசர் சார் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி மாதிரி குயின்ஸ் மாதிரி ரொம்ப தங்கமான மனுஷங்க. கேட்ட சம்பளத்தை அப்படியே கொடுத்துட்டான் சார், சரி சார், கேட்ட சம்பளத்தை வந்து நல்லா கொடுத்துட்டாங்க. இங்கிருந்து கூட்டு போனதே ஏரோப்ளான்ல கூட்டு போனாங்க ஹைதராபாத்துக்கு, கூட்டு போய் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எல்லா அதிசயங்களும் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செலீன் சார், நான் செலீன் சார் பார்த்த ஒரு பையன், ஐயோ பெரிய கேமராமேனு என்ன சொல்ல போறாரு, ஒரு பதத்தை இருந்துட்டே இருந்தது. ஆனா தங்கமான மனுஷங்க, அப்படி ஒரு குழந்தை மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அதை அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி பேசி சூப்பராக வேலை வாங்க. செலீன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பிறகு எங்க அண்ணன் சாலி என்ன தேசிய விருது உங்களுக்கு இருக்குனே, அதே மாதிரி எனக்கு இந்த அவார்டு விஷயம் தெரியாது, கண்டிப்பா நடக்கும் கன்ஃபார்ம். உங்களை என்ன சூப்பர்ண, அது மாதிரி மேடம் வரலட்சுமி மேடம் வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. என் பிரதர் சந்தோஷ் பிச்சுட்டேன், கலக்கிட்டேன் தம்பி, உண்மையே சொல்கிறேன். அண்ணன் கொஞ்சம் பார்த்துக்கண்ணே, நோட் பண்ணிங்கண்ணே, சிவகார்த்திக் அண்ணன் இப்போ பாருங்கண்ணே, இந்த வரப்போதுண்ணே, இந்த படம் வந்து பாரு, அது ரெண்டு ஒரு படம் வந்தாருன்னா என் தம்பி சந்தோஷ் சிவகார்த்திக் அண்ணன் அந்த இடத்துக்கு வந்துடுவார். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. பிறகு அண்ணன் சுப்பிரமணியண்ணே, அண்ணன் சூப்பராக கலக்கிட்டாரு, சூப்பராக சாலி சார் எல்லாம் பேசிட்டேன், ஓகே வளர்ச்சி மேடம் சொல்லிட்டேன், எல்லாம் பேசிட்டேன், ஓகே. ஆ ஐயோ யூஸ் பண்ணி மேடம் அட்டேங்கோப்பா, நான் அவங்க செம்ம பர்ஃபார்ம் இருங்க சூப்பர். அது மாதிரி நான் ஏதோ நேரத்தில் சோகமான பாட்டில் சோகமான இருக்கிற நேரத்துலலாம் வந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த பாட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்களுடைய பாட்டு அந்த சிம்மராசி படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும், வனத்து நிலவெடுத்து வனத்தில் வைக்கட்டுமா, அது பாட்டு சூப்பராக சூப்பராக வந்து ஈஸ்வரி மேடம் வந்து ரொம்ப அழகாக ஆடி இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய படத்தை, ஒரு மிகப்பெரிய படத்தை வந்து பிரம்மாண்டமான படத்தை ஆக்கியிருக்கீங்க, அது உங்கள் புண்ணியம் தானே, உங்களுடைய ஆசீர்வாதம் தானே அண்ணே. உங்கள் புண்ணியத்தில் நிறைய நடிகர்களை வளர்த்துட்ருக்கீங்க, நிறைய டைரக்டர்களை வளர்த்துட்ருக்கீங்க, நிறைய ப்ரொடியூசரை வளர்த்துட்ருக்கீங்கண்ணே, அது மாதிரி எங்களையும் நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்கண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ப்ரெஸ் மீடியா, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய அண்ணன், என்னுடைய சித்தப்பா, என்னுடைய மாமா எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேண்ணே. வணக்கம். அன்னைக்கு முதல் ப்ரெஸ் மீட்டில் பேசினப்ப இருந்த ஒரு மனநிலையும் இன்னைய ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்ப இருக்கிற மனநிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மனிதன் தயாளனாக ஒரு நபராக நான் சேமாக இருக்கேன், பட் மனநிலை வந்து பயங்கர வேறு வேறு விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். என்னுடைய உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே, என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க. கண்டிப்பாக என்னுடைய நன்றியும் உங்களுக்கு உண்டு, நான் கூட உங்கள் மனதார உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதே சமயத்தில் உங்கள் மூலமாக இந்த படத்தை இதுவரை பார்த்த 38,000 பேர் 40,000 பேர் பார்த்த நபர்களுக்கும் உங்கள் மூலமாக நான் நன்றியை சொல்லுகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே இந்த முதல் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி ஒரு ஜூலையில் வந்து இதுக்கான ஒரு ஆரம்பம் ஆரம்பிச்சது. இந்த படம் வந்து ஒரு நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் என் மைண்டுக்கு வந்து, நான் பிரதாப்பியும் மனோஜியும் சந்தித்து நாங்கள் உட்காந்து ஒரு நாள் சொல்கிறேன், இது மாதிரி இந்த படம் நம்மளே பண்ணிடலாம்ப்பா, இது மாதிரி ஒரு ஃபார்முலா, இதுதான் இதுக்கு பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறப்போ
மனோஜும் பிரதாப்பும் ஒரு நாளும் ரெண்டு நாளும் டைம் எடுத்துக்கிட்டு நாங்கள் பேசிட்டோம், நாங்கள் டிசிஷன் எடுத்தோம், பண்ணலாம் சித்தப்பா அப்படின்னு சொன்னப்போ உட்காந்து ஒரு பிளான் போடுறோம். இந்த படத்துக்கு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்னு சொல்லி போடுறோம். அதில் பிளான் ஏல என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி முத நாள் என்ன நடக்கும், ரெண்டாவது நாள் என்ன நடக்கும், மூணாவது நாள் என்ன நடக்கும், நாலாவது நாள் என்ன நடக்கும்ன்ற வரைக்கும் பிளான் ஏல இருக்குது, பிளான் பியில் இருக்குது, பிளான் சின்னு இருக்குது. பிளான் பியும் பிளான் சியும் ஆல்டர்னேட் தான். ஆனால் அந்த ஜூலை மாதத்தில் நாங்கள் போட்ட அந்த பிளான், பிளான் ஏல வந்து இத்தனாவது நாள் இது இது நடக்கும் அப்படின்னு நாங்கள் என்ன நாங்கள் அன்றைக்கி போட்டோமோ அதுதான் இன்றைக்கி நடந்துருக்கு. அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த நன்றி அறிவிப்பு விழா. இதை கூட நாங்கள் யோசித்தோம், ஓகே நம்ம ப்ராபபிளி வந்து ஒரு மண்டே ஒரு டியூஸ்டேவோ ஒரு நன்றி அறிவிப்பு விழா பண்ணுவோம்ப்பா அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருந்தோம். நான் வந்து என்னுடைய உரையில் வந்து ஜென்ரலாக அதை நன்றி அறிவிப்பு என்றது பொதுவாக வெற்றி விழா அந்த சுரேஷ் சந்திரா சார்கிட்ட பேசுகிறப்போ சக்ஸஸ் மீட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ப்ரொப்போசலாக ரேகா ஃபோன் பண்ணி சொன்னப்போ அதுக்கு முன்னாடியே நானும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ சொன்னேன், இல்லை முதல்ல வந்து நன்றி அறிவிப்போம், அப்புறமா ஒரு சக்ஸஸ் மீட் பண்ணுவோம் அப்படின்றது. சக்ஸஸ் மீட் எதுக்காக நான் செப்பரேட்டாக பண்ணணும் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கிறேன்னா, அன்னைக்கு பேசின விஷயங்கள் தான் இன்றைக்கும். நாங்கள் வந்து இதை வியாபாரமாக பார்க்குறப்ப, இந்த படத்தை வியாபாரமாக பார்க்குறப்ப, இந்த படத்தோட ரிலீஸ் தான் இது வியாபாரத்துக்கு ஒரு முகவரியாக இருக்கணும்னு நினச்சோம். நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணி என் ப்ராடக்ட் இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் இது வந்து வாங்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து 100%க்கு 100% முழுமையாக முடிஞ்சது. இன்னைக்கு வந்து காலையில் ஒரு 8 மணிலேருந்தே நிறைய, மீன் 2-3 நாளாகவே ஒரு சேட்டலைட்டுக்காகட்டும் எஃப்எம்எஸ்க்காகட்டும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எனக்கு ஆஃபர்ஸ்க்கு வந்துன்னு இருக்கிறதுக்கான ஒரு ஒரு முகவரியாக இந்த படத்தோட வெற்றி வந்து எங்களுக்கு அமைஞ்சது. இதுக்கு அமைச்சு கொடுத்த முதன்மையான நபர்கள் வந்து நீங்கள், ஊடகங்கள், ஊடக நண்பர்கள், உங்களுக்கு என்னுடைய முதன்மையான நன்றி. எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 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 அடுப்பு, அது அடுப்பு மேலே வந்து ஒரு பாத்திரம், பாத்திரத்துக்குள்ளே வந்து பதார்த்தங்கள், எல்லா விஷயங்களும் இருந்தாலும் ஒரு தீப்பொறின்றது ஒரு விஷயம் வேணும். அப்போ அது எரியும், எரிஞ்சு குக்காகவும் அப்புறம் சாப்பிட்றது, இது அப்புறம் இட்ஸ் எ செயின் ப்ராசஸ், செயின் ஒரு லிங்க் ப்ராசஸ்ஸு. அந்த தீப்பொறியாக இருந்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. நீங்கள் பற்ற வச்சுங்க, அடுப்பு எரிஞ்சிச்சு, குக்காச்சு, எல்லோரும் சாப்பிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இதில் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா, ஓகே இப்போ பிரதாப்க்கும் மனோஜுக்கும் நிறையாவே சொல்லிட்டோம். நாங்கள் நிறையா படங்கள் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு படம் ரெண்டு படம் தமிழில் பண்ணுறதுக்கு என்ன சார், வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் கண்டிப்பாக வந்து அங்கே பண்ணணுன்றத ஒரு உறுதியாக இருக்கிறோம். வேறு வேறு விஷயங்கள் வந்து அதில் என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருந்தோம். என்ன கிளியராக இருந்தோன்னா, ஏய் நம்ம வந்து ஒரு தரமான ப்ரொடியூசராக நீங்கள் வந்துடணும்டா, என்னோடய ரெமுண்ட்ரேஷன் அந்த இதில் ரெமுண்ட்ரேஷன்ட்டு நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேனோ அந்த ரெமுண்ட்ரேஷன் எனக்கு கிடச்சிடணும்டா. அதன் பிறகு கொன்றால் உப்பாவம் பண்ண ப்ரொடியூசர்ஸ்கிட்டருந்தும் டைரக்டர்கிட்டருந்தும் இன்னொரு படம் வருதுன்னு சொல்லணும்டா, அதை தான் நம்ம வியாபாரம் அப்படின்றதான் நாங்கள் டே ஒன் நாங்கள் பிளான் பண்ணோம். அதான் இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுதுன்னா, நான் பிஸ்னஸ்லாம் முடித்தா ரொம்ப சந்தோஷமாக, லாபம் இருக்குதோ இல்லையோ தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நஷ்டம்னு ஒன்று இருக்காது. இதை பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். இன்னும் எதுவுமே சைன் பண்ணல, எதுவுமே பண்ணல, பட் எனக்கு அந்த விஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. ரெண்டா இப்படி இப்படி வந்து என்னை நம்பி நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட சில விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அதிக அனுபவம் உண்டு. ஆனால் கூட என்னுடைய வார்த்தையை சினிமாவை பொறுத்தவரைக்கும் என்னுடைய வார்த்தையை நம்பி என் பின்னாடி வந்த மனோஜுக்கும் பிரதாப்க்கும் முதல் நன்றி. ஆக்சுவலாக அடுத்து நான் சொல்லது வந்து என்னுடைய ஸ்டார் காஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது வந்து வரலட்சுமி மேடம். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, ஒரு 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 சினிமாவாக ஸ்டார்ட் ஆகிற ஒரு நாங்கள் சைனிங் பண்ண காலத்துலேருந்து செப்டம்பர் 1st வீக்லேயே என்னமோ அவங்களை சைன் பண்ணோம். அந்த காலகட்டத்தில் இருந்து சினிமா ஷூட்டிங் அவங்களுக்கு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு எனக்கும் பெருசாக இன்ட்ராக்ஷனே கிடையாது. இன்ஃபேக்ட் சைன் பண்ணிட்டு வந்து நானும் ப்ரொடியூசர்ஸ்லாம் போயிட்டுனா ஒன்றுமே இந்த பொண்ணு முகத்தை கூட பார்க்க மாட்டுது, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி போனோம், சைன் பண்ணோம், அட்வான்ஸ் கொடுத்தோம், வந்துட்டோம், இப்படியே தான் போச்சு. பட் சினிமாவுக்குள்ள ஒரு நடிகையாக உள்ள, ஈவன் ஃபோட்டோஷூட்டில் வர்றப்ப கூட சரி, ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று ஸ்ரீதர் தான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணார். இவர் அப்போ மாலை போட்டிருந்தார். நான் ஸ்ரீதர்கிட்ட சொல்கிறேன், சரி என்ன ஸ்ரீதர் ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணிருக்காங்க, இப்படி இல்லை ஸ்ரீதர், கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தடவி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் ஆகிறப்ப இவங்கள்ட்ட சொல்கிறேன், இது இல்லை என்னுடைய கெட்டவங்க, இது வேறு மாதிரி.
இல்லை இது ஒரு லுக்குக்காக தான் அப்புறம் பண்ணிக்கலாம், என்னடா இப்படி அடம் பிடிக்கிறாங்களே, இப்படி தான் இப்படி இப்படி ஆரம்பித்த ஒரு உறவு தான் ஆக்சுவலாக ஒரு நடிகைக்கும் ஒரு இயக்குனருக்கும் ஆரம்பித்த உறவு. பிரச்சனை என்னன்னா ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்னால் ரெண்டு பேருமே ஒரே ஒரு தத்துவம் தான், என்னென்னா நீ ஜெயிக்கணுமா உன் ஈகோ ஜெயிக்கணுமான்னு கேட்டால் ஈகோ தான் ஜெயிக்கணும்னு சொல்கிற கேரக்டர் தான் ரெண்டு பேருமே. ஆக்சுவலாக நான் ஜெயிக்காட்டான் பரவாயில்ல, என் ஈகோ ஜெயிக்கணும், ஈகோ ஜெயிச்சா நான் ஜெயிச்சதாக அர்த்தம் தானே. ஸோ அது மாதிரி கேரக்டர்ஸ் தான் ரெண்டு பேருமே. அப்படியேப்பட்ட ஒரு 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 அப்படியேப்பட்ட உறவு ஒன்று தொடங்கி படத்துக்குள்ளே அவங்க உள்ள ஒரு கேரக்டராக இன்வால்வ் ஆக ஒரு விஸ்வரூபமாக ஒரு நடிகையாக அதுக்குள்ளே உள்ளே வராங்க, பயங்கரமாக இன்வால்வ் ஆகிறாங்க, ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து அவங்க ஜொலிக்கிறாங்க, நம்ம சொல்கிறத தாண்டி ஒரு விஷயமாக ப்ராசஸ் ஆகிறாங்க. நம்ம ஏற்கனவே பண்ணி ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கேன் நான், நீ வெறும் ரிப்பீட் பண்ணிட்டா போகுதுன்றப்ப அது அது கிடையாது, எனக்கு ஒரு டைமென்ஷனுக்குன்னு புதுசாக ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் ஒரு ஒரு பயங்கரமாக அந்த கேரக்டரை மெருகேற்றி இன்னைக்கு மெருகேற்று உங்கள் எல்லார் கையிலையும் முதல், அதாவது இந்த டோட்டல் படத்துலேயே நீங்கள் அதிகமாக பாராட்டுறது வரலட்சுமி சரத்குமார் தான். அதுக்கு அவங்க அந்த தகுதி நிஜமாக நிறைய உண்டு அவங்களுக்கு, அப்படியாப்பட்ட தகுதி கொண்ட வரலட்சுமி சரத்குமாருக்கு என்று முதல் அடுத்த நன்றி.